அகில இந்திய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொன்னார் என்ன மாதிரியான நிச்சயமாக இந்தியாவில் எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படையானதே காங்கிரஸ் கட்சி தான். கன்னியாகுமரியில் இந்த நடைபயணம் துவங்குறப்ப மாநில அரசாங்கம் மரியாதை கருதி அங்கே ஏதாவது யாராவது காத்துக்கிறதுக்கான ஏதாவது பயணங்கள் இருக்கா, அப்படி ஏதாவது திட்டமிடல் இருக்கா? ஒவ்வொரு தினம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை அழைப்பது என்று ஆலோசனையில் இருக்கிறோம். மின்சாரத்தை இலவசமாக தொழிற்சாலைகளுக்கு கொடுக்க வேண்டாம், ஆனால் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு பெயர் இலவசம் அல்ல, அது ஒரு வகையான முதலீடு தான். பொருளாதார ரீதியா ஒரு தெளிவில்லாத சொல்றதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள், இந்த மாதிரியான ஒரு திட்டங்களுக்கு தடை, இந்த மாதிரிலாம் சென்றுட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? நீங்க இந்திய நிதியமைச்சருடைய அந்த பதிலை நான் பார்த்தேன், அதுல எனக்கு ஒண்ணும் தெளிவில்லை. ஒரு சமயம் உங்களுக்கு வந்ததா என்னமோ, ஒரு அல்லது அவங்களுக்கு தெளிவு கிடைச்சதோ என்னமோ, அதுல தெளிவே இல்லை. சைனாவில் மாசேத்துங் செய்த லாங் மார்ச்சுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நடைபயணம் இதுவாகத்தான் இருக்கும். அவர் எங்கள் மீது பரப்பப்படுகிற ஒரு தவறான குற்றச்சாட்டு, உன்னை சொல்றீங்க அதோட விட்டுடுறீங்க அப்படிங்கிறது. நீங்க வந்து எப்பொழுதுமே பொது வாழ்க்கை என்பது, அரசியல் என்பது ஒன்றை நாம் சொல்லத்தான் செய்யலாம். நீங்க வந்து அதே கருத்தை திரும்ப திரும்ப திரும்பவா சொல்லிட்டு இருப்பாங்க, அது அதன் பிறகு மக்கள் மன்றத்தில் அது வந்து பிரதிபலிக்கும், பிரதிபலிக்காம இருக்காது. அமித்ஷாவுடைய பையன் என்ன செய்யறாரு, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க குடும்பத்துல அவங்க அரசியலுக்கு தான் வர முடியும், அதுவும் அவங்க இருக்கிற கட்சிக்கு தான் அவங்க போகலாம். இப்ப என் பையன் பிஜேபிக்கு போயிட்டா என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? எனவே நான் அவனை பாதுகாத்து காங்கிரஸ்லயே வச்சுக்க வேண்டியதா இருக்கு. இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி தமிழகம் வருகிறார்கள். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைபெற இருக்கிற நடைபயணத்தை அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள். அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. கடந்த 4 தினங்களாகவே அந்த ஆலோசனைகளை நாங்கள் செய்து வருகிறோம். மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகம் முழுவதிலிருந்தும் தேசிய தோழர்கள் அந்த 3 தினங்களிலும் அவரோடு கலந்து கொள்கிறார்கள். பாரதிய ஜனதாவினுடைய ஜனநாயக விரோத செயல்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மக்களை பிரிக்கிற சித்தாந்தத்திற்கு எதிராக சமூக நீதியை அழிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் செய்கிற பிரிவினைவாதத்தை எதிர்ப்பதற்காக இந்த நடைபயணம் நடத்தப்படுகிறது. அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பது 2வது பட்சம். ஆனால் அதிகாரம் செய்கிறவர்கள் எவ்வளவு தவறானவர்கள் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். இது முழுக்க முழுக்க காந்திய வழியில் நடைபெறுகிற பயணம். வன்முறை கிடையாது, வெறுப்பு பேச்சு கிடையாது, எந்த ஒரு சமுதாயத்தையும் பிற சமூகங்களோடு பிளவுபடுத்தி சொல்கிற வார்த்தைகள் கிடையாது. எல்லோரையும் நேசிக்கிறோம், எல்லோரிடமும் அன்பு செலுத்துகிறோம் என்பதை பறைசாற்றுகிற காங்கிரஸ் தத்துவத்தையும் காந்திய தத்துவத்தையும் இணைக்கிற ஒரு அற்புதமான நடைபயணம் இதனை அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செய்கிறார்கள். 7ஆம் தேதி காலையில் அவர்கள் சென்னை வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய சமாதிக்கு சென்று அவருடைய நினைவை பதிய வைத்து கொண்டு அவரிடம் ஆசி பெற்று வணங்கி அதன் பிறகு கன்னியாகுமரிக்கு வந்து இந்த நடைபயணத்தை துவக்குகிறார்கள். இது ஒரு உணர்ச்சிகரமானது மட்டுமல்ல, எழுச்சிகரமானது மட்டுமல்ல, மேலும் இந்தியாவை முன்னோக்கி அழைத்து செல்கிற இளைஞர்களுக்கு ஒரு புதிய அரசியல் பயிற்சியை அளிக்கிற ஒரு அற்புதமான நடைபயணம். இதனுடைய பெயரே எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவை ஒன்றுபடுத்துதல் என்பதுதான் இதனுடைய பொருள்.
ஏன்னா இந்தியாவை பிளப்பதற்கு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் முயற்சிக்கிறது. கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், ஜாதிகளின் பெயரால் பிரிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்தியர்கள் என்கின்ற ஒரே முழக்கத்தோடு இந்த பேரணி தொடரும். வருகின்ற 21ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30 அகில இந்திய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஆரம்பிச்சு, இதுவரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லலாம், எந்த மாதிரியான நிச்சயமாக இந்தியாவில் எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படையானதே காங்கிரஸ் கட்சி தான். இந்த நாட்டில் சுதந்திரம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணமே காங்கிரஸ்காரர்களால் உருவாக்கப்பட்டது தான். அதற்கு முன்பு அதை போன்ற சூழல் இல்லை. ஆங்கிலேயர்களிடம் அழகாக ஆங்கிலத்தில் எழுதி சில சலுகைகளை பெற முடியுமா என்று தான் படித்தவர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் மகாத்மா காந்தி இந்தியாவிற்கு வந்த பிறகுதான் முழு சுயராஜ்யம் என்கின்ற ஒரு கோஷத்தை எழுப்பினார். எனவே இந்த தேசத்தில் சுதந்திர உணர்வை ஏற்படுத்தியதே காங்கிரஸ் தான். அது மாதிரி பொருளாதார மாற்றங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், சமூக நீதியை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், பெண்களுக்கு உரிமையை கொடுத்தது காங்கிரஸ் தான், விதவை திருமணத்தை ஆதரித்தது காங்கிரஸ் தான், உடன்கட்டை ஏறுகிற விஷயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தது காங்கிரஸ் தான், தீண்டாமை ஒழிப்பிற்கு முதல் குரல் கொடுத்தது காங்கிரஸ் தான். எனவே இந்திய தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா மாற்றங்களுக்கும், எல்லா புரட்சிகளுக்கும், எல்லா சீர்திருத்தங்களுக்கும் அடிப்படையாக இருந்தது காங்கிரஸ் தான். அது இன்னும் தொடரும். இப்பொழுது வந்து ஒரு மோசமான அரசியல் சித்தாந்தம் மேலோங்கி வருகிறது. எனவே அதை வீழ்த்த வேண்டியது காங்கிரஸினுடைய கடமை. அதற்காகத்தான் ஸ்ரீ கண்ணபிரானை போல ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு புதிய அவதாரம் எடுத்து வருகிறார். நிச்சயமாக இவர்களை வீழ்த்துவோம். நீங்கள் சொல்லக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவது, மக்களுக்கு சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுபடுத்துவது, மக்களை வாழவிடாமல் செய்கிறது, இது எல்லாமே பாஜக செய்யுதுன்னு சொல்லி தான் ராகுல் காந்தியுடைய நடைப்பயணம் இருக்குது. தமிழகத்தை ஆளக்கூடிய திமுகவும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரியில் இந்த நடைப்பயணம் துவங்குறப்ப மாநில அரசாக இருந்த மரியாதைங்கிறது அங்கே ஏதாவது யாராவது காத்துக்கிறதுக்கான ஏதாவது பயணங்கள் இருக்கா, அப்படி ஏதாவது திட்டமிடல் இருக்கா? நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் ஒவ்வொரு தினம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை அழைப்பது என்று ஆலோசனையில் இருக்கிறோம். அது முடிவு செய்த பிறகு அதை உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். நிலுவைத் தொகை பாக்கி இருப்பதால் மத்திய விண்வெளியோட நிறுவனங்களுக்கு நிலுவைத் தொகை பாக்கி இருப்பதால் இன்னைக்கு இருந்து தமிழ்நாடு உட்பட 13 மாநிலங்கள் மின்சாரம் வாங்கவும் விற்கவும் தடை விதிச்சிருக்காங்க. இதனால மின் பாதிப்புகள் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்திற்கு ஒரு பொருளாதார ரீதியான சிரமத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா இந்த உதய் திட்டத்தை பெரிதுபடுத்துகிறார்கள். உதய் திட்டம் என்பது ஒரு அலுவல் ரீதியாக சீர்திருத்தம் என்று அவர்கள் ஆரம்பித்து மக்களிடையே மின்சார விநியோகத்தை குறைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க, அவங்க சீர்திருத்தம் செய்கிறோம் என்று சொல்லி மின்சாரத்தை இலவசமாக கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார். மின்சாரத்தை இலவசமாக தொழிற்சாலைகளுக்கு கொடுக்க வேண்டாம், ஆனால் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு பெயர் இலவசம் அல்ல, அது ஒரு வகையான முதலீடு தான். நீங்கள் தமிழ்நாட்டில் ஆற்றுப்பாசனத்தை நம்பி இருக்கிற பகுதி காவிரி டெல்டா தான். ஆனால் காவிரி டெல்டாவை போல 4 மடங்கு இடங்களில் உங்களுக்கு வந்து நிலத்தடி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறோம். அதனால தான் தமிழ்நாட்டில் விவசாய உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. இதை எப்படி செய்கிறார்கள்? இலவச மின்சாரம் கொடுக்கிற காரணத்தினால் செய்கிறார்கள். இலவச மின்சாரத்தை நிறுத்தினீங்கன்னா நிலத்தடி நீர் உபயோகம் குறைந்து விடும், அந்த விவசாயம் பாழ்பட்டு போயிடும். அந்த விவசாயம் நின்றால் விவசாய உற்பத்தி குறைந்து விடும். அதன் பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? அமெரிக்காவிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் கோதுமையை இறக்குமதி செய்வீங்க. இப்போ இலவச மின்சாரம் கொடுப்பதற்காகிற செலவை விட
கோதுமையையும் அரிசியும் இறக்குமதி செய்தால் இன்னும் அதிக செலவாகும். எனவே இவைகளையெல்லாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்துதான் நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிற காரணத்தினால் விளைபொருள்கள் அதிகமாக உற்பத்தியாகும் என கருதி நாம் செஞ்சோம், அதில் வெற்றி பெற்றிருக்கிறோம். நீங்கள் ஒரு காலத்தில் PL 480 அமெரிக்காவினுடைய நிதி ஆதாரத்தை நம்பி தான் அரிசியும் கோதுமையும் இந்தியாவிற்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த அமெரிக்க திட்டத்தை நாம் மறுத்துவிட்டு பசுமை புரட்சியின் மூலமாக அம்பாரம் அம்பாரமாய் நெல்லையும் கோதுமையும் குவித்து வைத்திருக்கிறோம், பிற நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். இதற்கு காரணம் மின்சாரம்தான், இலவச மின்சாரம்தான். எனவே மோடியை போன்றவர்கள் அதை அறிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள், இலவச மின்சாரம் தவறு என்று. சில துறைகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தே ஆக வேண்டும். உதாரணமாக ஒரு வீடு ஒரு விளக்கு என்று கிராமப்புறங்களில் இருக்கு. நீங்கள் அவர்களுக்கு வீடு கூட சொந்தமாக இருக்காது, புறம்போக்கில் வீடு கேட்டிருப்பாங்க, மேலே கூரை இருக்கும், மின்சாரம் இருக்காது. தெருவெல்லாம் வந்து அவங்க வந்து தொலைக்காட்சி பார்ப்பாங்க, ஆனால் அந்த குடும்பங்களில் தொலைக்காட்சி வச்சிக்க முடியாது மின்சாரம் இல்லாததுனால. கலைஞர் இலவச தொலைக்காட்சி வைத்து அந்த பொழுது அளித்த பொழுது அதை பயன்படுத்த தமிழகத்தில் பல மக்களால் முடியல, ஏன்னா மின்சார வசதி இல்லை. எனவே அவர் அதை போன்றவர்களுக்கு ஒரு விளக்கு நாம் இலவசமாக கொடுத்தோம், அது ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம். நீங்கள் அதுக்கு பேர் இலவசம் அல்ல, எடிசன் கண்டுபிடித்த அந்த மின்சாரத்தை எல்லா மக்களும் பயன்படுத்தணுமா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் பயன்படுத்துகிற சூழ்நிலை வந்தால் எப்படி சரியாக இருக்கும்? எனவே முதலமைச்சர் சொன்னதை போல கல்விக்கு, சுகாதாரத்திற்கு, விவசாயத்திற்கு செய்கிற செலவு இலவசமாகாது, அது ஒரு வகையான உற்பத்தி செலவு தான் என்று சொன்னார். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உதய திட்டம் அதற்கு எதிராக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக ஒரு தெளிவில்லாமல் சொல்றதுனால தான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள், இந்த மாதிரியான ஒரு திட்டங்களுக்கு தடை, இந்த மாதிரிலாம் சென்றுட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்க படித்தவர்கள் மத்தியில் நீண்ட காலமாக அமைச்சர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி வைக்கும் போதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்றப்ப வெளியே போயிடுறீங்க. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் அங்கே இருந்த நேரத்தில் கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்றப்ப வெளியே போயிடுறீங்க, ஒரு தெளிவான பதிலை நான் தர விரும்புகிறேன் அப்படின்லாம் சொல்லி பல வீடியோக்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. ஆனால் இவ்வளவு தெளிவான பதிலை வைக்கும் பொழுது அந்த தெளிவு இல்லாத ஒரு பொருளாதாரத்தை பார்க்குறீங்களா? நீங்கள் இந்திய நிதியமைச்சருடைய அந்த பதிலை நான் பார்த்தேன், அதில் எனக்கு ஒன்றும் தெளிவு இல்லை. ஒரு சமயம் உங்களுக்கு வந்ததா என்னமோ, ஒரு அல்லது அவங்களுக்கு தெளிவு கிடைச்சதோ என்னமோ, அதில் தெளிவே இல்லை. நீங்கள் எது இலவசம், எது மக்களுக்கு தேவை என்ற ஒரு வரையறை இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல் கல்வி இலவசமாகத்தான் தர வேண்டும், மருத்துவம் இலவசமாகத்தான் தர வேண்டும், விவசாயிகளுக்கு மின்சாரம் இலவசமாகத்தான் தர வேண்டும், இல்லைன்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். இது சமச்சீரான நாடு அல்ல, 5000 ஆண்டுகளாக வேற்றுமைகள் நிறைந்த நாடு. நீங்கள் இருப்பதற்கு கூட சொந்த இடம் இல்லாதவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன புறம்போக்கில் ஒரு குடிசை போட்டிருந்தா, ஒரு விளக்கு இருந்தால் அந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், குழந்தைகள் ஏங்க மாட்டார்கள். பக்கத்து தெருவில் விளக்கு இருக்கும், 100 விளக்கு இருக்கும் ஒரே வீட்டில், இவங்க வீட்டில் விளக்கே இருக்காது. அதனால் அவர்களுக்கு ஒரு இலவச மின்சாரம் கொடுத்தோம். நிதியமைச்சர் அதை புரிந்து கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. எனவே வந்து சில விஷயங்களில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியதற்கு பெயர் தான் சமூக நீதி, அதை அவசியம் செய்தே தர வேண்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப் ஆயிடுது அப்படின்னு, இந்த ரேலி வந்து ஒரு கண்டினியூஸா அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகுமா? எவ்வளவு நாள் இந்த ரேலி? இது வந்து ராகுல் காந்தி வேற ஸ்டேட்ஸ்லயும் போய் பேசுவாரா? மொத்தம் 3600 கிலோமீட்டர் அவர் பயணம் செய்கிறார், 149 நாட்கள் அவர் நடக்கிறார். அநேகமாக வந்து சைனாவில் மாசேத்துங் செய்த லாங் மார்ச்சுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நடைப்பயணம் இதுவாகத்தான் இருக்கும். அவர் 10,000 கிலோமீட்டர் செய்கிறார், இவர் ஒரு 3500 கிலோமீட்டர் செய்கிறார். இந்த இளைஞர்களையும் மக்களையும் தட்டி எழும்புவதற்கான ஒன்று. அடுத்தது வந்து இது வந்து எங்கள் மீது பரப்பப்படுகிற ஒரு தவறான குற்றச்சாட்டு, ஒன்றை சொல்கிறீங்க அதோட விட்டுடுறீங்க அப்படிங்கிறது. நீங்கள் வந்து எப்பொழுதுமே பொது வாழ்க்கை என்பது, அரசியல் என்பது ஒன்றை நாம் சொல்லத்தான் செய்யலாம். நீங்கள் ஒரு கருத்தை நாங்கள் சொல்லுகிறோம், அது வந்து ஒரு கடமை, அந்த கடமையை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் வந்து அதே கருத்தை திரும்ப திரும்ப திரும்பவா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அது அதன் பிறகு மக்கள் மன்றத்தில் அது வந்து பிரதிபலிக்கும், பிரதிபலிக்காமல் இருக்காது.
எனவே இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு உதாரணமாக ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். மோடி 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்தார். விவசாயிகள் கடுமையாக போராடினார்கள், ஓராண்டு காலம் போராடினார்கள். நாங்கள் வந்து அப்போ பஞ்சாபில் எங்களுடைய அரசாங்கம் இருந்தது. நாங்கள் வந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தோம். அந்த விவசாயிகள் அங்கே வந்து ஓராண்டு காலம் தங்கி அமர்ந்து செய்வதற்கான ஒரு ஆதரவை நாங்கள் கொடுத்தோம். அந்த ஆதரவு கொடுத்த காரணத்தினால தான் ஓராண்டு காலம் இரவும் பகலுமாக அவர்களால் சாலையில் அமர முடிந்தது. பாருங்கள், எதையுமே மாற்ற மாட்டார் என்று சொன்ன மோடி அந்த உத்தரவுகளை திரும்ப பெற்றுக்கொண்டார், அந்த சட்டங்களை திரும்ப பெற்றுக்கிட்டார். விவாதம் இல்லாமல் சட்டத்தை கொண்டு வந்தார், விவாதம் இல்லாமலேயே திரும்ப பெற்றுக்கொண்டார். எனவே காங்கிரஸ் எதையுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடும் பொறுப்புணர்ச்சியோடும் செய்கிறோம். நீங்கள் பொறுப்புணர்ச்சி என்பது மிகவும் முக்கியம். ஒரு கலவரத்தை உருவாக்குவது எளிது, ஒரு குழப்பத்தை உருவாக்குவது எளிது, ஆனால் பொறுப்போடு செய்கிறோம் நாங்கள். அதனால் இந்தியா வளர்ச்சி அடைகிறது, வெற்றி அடைகிறது. இப்ப அமித்ஷா உடைய பையன் என்ன செய்யறாரு? நீங்க அண்ணாமலை கிட்ட கேக்கலாம்ல. இதில் அவர் என்ன சொல்கிறார், பப்ளிக் மீட்டிங்கில் சொன்னார், உத்தவ் தாக்கரோட ஃபேமிலியே இப்போ வந்து அரசியல்லையே இல்லை, அங்கே காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. அந்த சூழல் தமிழ்நாட்டுக்கும் கூடிய சார். நான் ஒன்றே சொல்கிறேங்க இல்லைங்க, சிவசேனா அதை போன்ற ஒரு அரசியல் இயக்கம் அல்ல. இந்தியாவில் இருக்கிற வலிமையான மாநில கட்சிகளில் சிவசேனாவும் ஒன்று. நீங்கள் வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களே ஒழிய மக்கள் மன்றத்தில் இவங்க வெற்றி பெறல. நாளைக்கே அங்கே ஒரு பொது தேர்தல் நடைபெற்றால் ஏக்நாத் ஷிண்டே எங்கே போவார்? ஒன்றுமே நடக்காது. அவருடைய கட்சி வந்து ஒரு போட்டிக்கே தயாராக இல்லாத சூழலில் இருக்கிறது. அவங்க பாதுகாப்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் இருக்காங்க. நீங்கள் வந்து சிவசேனா தலைவர் அது அருமையாக சொன்னார். என்ன சொன்னார்னா, சீன எல்லையில் இருக்க வேண்டிய இராணுவம் மும்பையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு, ஏன்னா இந்த ஆட்சி மாற்றத்திற்காக. மற்றவர்கள்லாம் எல்லையை பாதுகாக்க இராணுவத்தை பயன்படுத்தினார்கள், ஆனால் மோடி எங்களை வீழ்த்துவதற்காக இந்த இராணுவத்தை பயன்படுத்துகிறார் என்று அவர் சொன்னார். அற்புதமான கருத்து. இல்லைன்னா இவர்களால் வந்து பதவி பிரமாணமே எடுத்திருக்க முடியாது. ஏன்னா மக்கள் சக்தி சிவசேனாவுக்கு அப்படி இருந்தது, கூட காங்கிரஸ் இருக்குது, பவார் இருக்காரு, இன்னும் பல அரசியல் சக்திகள்லாம் இருக்கிறார்கள். எனவே இவங்க வந்து விமான நிலையத்திலேருந்து இங்கே வருவதற்கே இராணுவம் அவர்களுக்கு தேவைப்பட்டது, உள்ளூர் போலீஸ் இவங்களுக்கு பத்தில. எனவே அவர்கள் சொல்வதை போலெல்லாம் அல்ல. தமிழகத்திலும் சரி, மகாராஷ்டிராவிலையும் சரி, குடும்ப ஆட்சி என்பது அல்ல. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அரசியல் கட்சியில் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு வழக்கறிஞர் பையன் வழக்கறிஞராக தான் போகிறாரு, ஒரு மருத்துவருடைய பையன் மருத்துவராகத்தான் மாறுகிறார். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க குடும்பத்தில் அவங்க அரசியலுக்கு தான் வர முடியும், அதுவும் அவங்க இருக்கிற கட்சிக்கு தான் அவங்க போகலாம். இப்போ என் பையன் பிஜேபிக்கு போயிட்டால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? எனவே நான் அவனை பாதுகாத்து காங்கிரஸ்லேயே வச்சுக்க வேண்டியதாக இருக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்ப இவங்களுக்குலாம் என்ன மகிழ்ச்சியா இருக்கும்னா, இவங்களுக்குலாம் என்ன மகிழ்ச்சியா இருக்கும்னா, திமுக தலைவருடைய பையன் இன்னொரு கட்சிக்கு போயிட்டா சந்தோஷம் தான் நினைப்பாங்க அவங்க. அது முறை இல்லை இல்லை. எனவே அது வந்து அவரவர்கள் அவங்க இந்த கட்சியில தான் இருக்கணும். அதே அதுதான் சரி என்பது என்னுடைய. ஆல்ரெடி அவர் டிஎன்சிசி பிரசிடென்ட் ஹஸ் பிரீஃப்ட், சோ தி preparations for the Bharat Jodo Yatra will be giving a different name when it starts here in Tamil Nadu for Tamil Nadu. Preparations are going ahead in a very big way. All our MPs, MLAs, party office bearers, district presidents, senior leaders, all consultations we have done. And on the 7th of September, more than a few lakh people will gather to launch the program, and all senior leaders of the Congress party from Delhi will be attending, chief ministers, working committee members, members of parliament, PCC presidents, CLP leaders from across the country will come to Kanyakumari. Because what Rahul Gandhi ji is attempting and is going to be doing
is something which the country really requires. There is a fascist regime today trying to control everything, trying to demolish opposition parties. To have one man to rule the country, one culture, one language, one party. It is completely anti-democratic. And they are dividing the country. We are seeing everywhere violence from Jammu Kashmir. What is happening in Jammu Kashmir today? Kashmir Pandits only are again wanting to leave Jammu Kashmir and go and are wanting to leave Kashmir. What was a state which had become peaceful has again sinked into violence under Modi's regime. Economy is in bad shape, unemployment is there, and they are dividing society. They are dividing people along religion lines, dividing the country according along ideological lines. Whoever is against BJP, they are all anti-nationals. Whoever is against RSS, they are saying go to Pakistan. Whether they are Hindus or Muslims or Christians is not the issue here. It is, are you with BJP or are you against BJP? If you are against BJP, whoever you might be, whether you are a good person, bad person, whether you are Congress or any other party, you are attacked. Whether you are a journalist, whether you are an activist, whatever. If you are with BJP, you can be a criminal also. You can be a corrupt person also. You can be a communal person also. You can be anything. Once you join BJP, you are whitewashed. So BJP is becoming a washing machine. Anyone who is corrupt, join BJP, you can become clean. That is the way they are doing things today. Blackmailing, threatening. So it is dividing the country. Country's future is at stake. So what Rahulji is attempting is not for the sake of the Congress party, nor for himself. He is doing this yatra, 3,600 kilometers almost, for the sake of the country, to unite the country, to take up the issues, so people become aware of what is happening. So I am sure that Tamil Nadu, which has always received Rahulji with great love and affection, will once again do the same and will give a good launch pad for the yatra which he is going to attempt and which he is going to do. Will give a good launch pad and will send a message throughout the country that it is time to end the fascist force that is trying to take over the entire democracy and create an authoritarian rule, to create a country which is going away from the basic principles on which we got India, our freedom. It is going away from that. So Tamil Nadu, I'm sure, will bless this yatra in a very big way. And our PCC president, CLP leader, all our leaders all together, all are working together in great coordination. And I'm sure it will be a grand success. Okay? Thank you, sir. Thank you.